ஹலோ ரிவன், நான் சொன்ன பேசுகிறேன். நாங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போனால், இது முன்னாடி ஒரு வீடியோ பண்ணேன், என்னென்னா ஆவிபாளைய விலை உயர்வை எடுத்து ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருந்தார். அதுக்கான ஒரு கேஸ் ரிசல்ட் வந்து தமிழக அரசு வந்து கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தது. இந்த வீடியோ பார்க்க முன்னாடி, இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸோட ஸ்டார்டிங்லேருந்து நடந்துருந்தா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா, தமிழக அரசு வந்து இந்த மாதம் 19ஆம் தேதியும் ஒரு தெரிவிச்சிரு என்னென்னா, பாலோட கொள்முதல் விலையை வந்து அதிகப்படுத்துறதுக்காக நாங்கள் வந்து பாலோட கொள்முதல் விலையை வந்து ஏற்றுறோம். அதனால் அவங்க ஏற்றுறதுனால பாலோட விலையை அதிகமாகிடுச்சு. அதனால் ஆவின் பால் எல்லாரும் வாங்குகிற ஆவின் பாலோட விலையை ஏற்றுச்சு. அதனால் பல பேர்னால வாங்க முடியாத சூழ்நிலை வந்து ஒரு பொது நலனுக்காக ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டுருக்காரு. யாருன்னா, திருவண்ணாமலையை சார்ந்த முனிகிருஷ்ணன் ஒருத்தர் வந்து ஹைகோர்ட்லேருந்து ஒரு கேஸ் போட்டிருக்காரு. ஏன்னா இவ்வளோ விலை கொடுத்து அவங்களால வாங்க முடியாது. இவர் வந்து ஒவ்வொரு பாலோட ஒவ்வொரு கலரில் இருக்கும்ல, அந்த மாதிரி கலர் இருக்க எல்லாரோட விலையை சொல்லிவிட்டு இவ்வளோ விலை கொடுத்தலாம் நம்மளால் வாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து ஹைகோர்ட் வந்து நான் ஓகே இந்த கேஸ் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து தீர்ப்பை சொல்கிறோம் சொல்லிட்டு திங்கெல்லாம் சொல்ல சொல்லியிருந்தது. அந்த தீர்ப்பு வந்து சொல்லியிருக்கு. அந்த தீர்ப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வந்து கேஸ் எடுத்து போகிறோடே அங்கே ஹைகோர்ட்டில் வந்து அவங்க வாதாடுறவங்க அவங்க பேர் என்னன்னா ஷேக் சாயி சத்யநாராயணன். இவங்க ரெண்டு பேர் தான் நீதிபதிகளாக இருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே நீங்கள் கேஸ் கொண்டு வந்தீங்க, ஆனால் இதுக்கான தகுந்த ஆதாரங்கள் வந்து இல்லை. ஆனால் இதுக்கு என்ன ஆதாரம் வேணும் தேவையில்லை தெரியல. ஏன்னா பாலோட விலை அதிகமாக இருக்கிறது தான் கான்செப்டே, முக்கிய நோக்கமே இதுதான். ஆனால் இதுக்கு என்ன ஆதாரம் அவருக்கு தேவைப்படுது, அந்த நீதிபதிகளுக்கு என்ன தேவைப்படுதுன்னு தெரியல. ஆனால் அதனால் இது உங்களுக்கு தகுந்த ஆதாரங்கள் இல்லாதனால இந்த கேஸ் வந்து நாங்கள் தள்ளி வைக்கிறோம், ஒத்தி வைக்கிறோம் சொல்லிக்கிறாங்க. அப்புறம் இதோ இதோட எடுத்திங்கன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா ஆனால் இதுக்கே டவுட்டு தான். ஏன்னா எல்லாத்துக்கும் கேட்க முறை தெரியுது அவர் எதுக்காக கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஆதாரம் வேணும் தெரியல. ஏன்னா பாலோட விலை ஒவ்வொன்று என்ன விலைன்னு அவரே இருக்கு முன்னாடி போன மனுவில் வந்து சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து என்ன ஆதாரம் வேணும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் இது சொன்னதோடு அந்த நீதிபதி இவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாரி ரெண்டு பேருமே இவருக்கு என்ன மனு கொடுத்தாருல இது முனிகிருஷ்ணன், அவருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓகே நீங்கள் பொது நலனுக்காக இதுக்கு கேஸ் போட்டிருக்கீங்க, ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து டாஸ்மார்க்னால நிறையா பிரச்சனை வந்துச்சு, அந்த மாதிரி குடிச்சுட்டு இருக்கவங்களுக்கு வந்து அவங்கள எடுத்து நீங்கள் ஏன் கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி கேள்வி கேட்கறதே பெருசு. இதையும் ஏன் இவங்க வந்து இப்படி டைவெர்ட் பண்ணிடுறாங்க, ஏன்னா பாலோட விஷயம் அது வேறு, இந்த டாஸ்மார்க்குங்கிற அது வேறு, ரெண்டுத்தையும் ஏன் கம்பெனி பண்ணி ஏன் டைவெர்ட் பண்ணணும் அதான் என் கேள்வி. அதனால் இந்த இதுக்கு மட்டும் நியூஸு அந்த மாதிரி பதில் தெரிவித்தா போகிறோம். தேவையில்லாம நீதிபதிகளே இந்த மாதிரி டைவெர்ட் பண்ணுறாங்க. அதனால் இது இதை தொடர்ந்து என்ன இருக்கு மேலே அடுத்த ஹியரிங் போகும்போது என்ன தகவல் சொல்லுவாங்க, என்ன ரிசல்ட் சொல்லுவாங்கன்னு யாருக்குமே தெரியல. இந்த வீடியோ அப்படியே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி மற்ற வீடியோ நம்ம சேனல் வந்து நிறைய வீடியோ போட்டிருந்தாலுமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட் பண்ணாராம் அடுத்த வீடியோ போடலாம், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் என்னென்ன தப்பு இருக்குது, அது மாதிரி எதாக இருந்தாலும் மாற்றிக்க முடியும். அதனால் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி போகிறது இந்த வீடியோ பார்த்து நிறையா கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் டென் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஷைனிங் ஆஃப் பை பை.